ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல தாபா ஸ்டைல்ல வெண்டைக்காய் கிரேவி எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போறோம். நீங்க எப்படி வச்சாலும் வெண்டைக்காய் குழம்பு டேஸ்டா இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒன் டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நம்ம வெண்டைக்காய் குழம்புல புளி போட்டு தானே பண்ணுவோம். இன்னைக்கு புளிக்கு பதிலா ஒரு சீக்ரெட் பொருள் சேர்த்து தான் இந்த குழம்பு பண்ண போறோம். இந்த பொருள் சேர்க்கறதுனால குழம்போட டேஸ்டே சேஞ்ச் ஆயிருங்க. நீங்க தாபாவில் போய் சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் எக்ஸாக்டா இந்த குழம்புல இருக்கும். அது என்ன சீக்ரெட் பொருள்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இப்போ இதில் 250 கிராம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை இது மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காவை அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த வலுவலுப்பு தன்மை போகிற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. வெண்டைக்காவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதே எண்ணெயிலேயே எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக போதும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை சின்ன சின்னதாக கட் பண்ண முடியலன்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதை நல்லா பீட் பண்ணிட்டு தான் சேர்க்கணும், இல்லைன்னா தர தரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தயிர் சேர்க்கும் போது ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுருங்க, இல்லைன்னா தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரையிற மாதிரி ஆகிரும். அதே மாதிரி தயிர் வந்து புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இப்போ இது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் 1 நிமிஷம் மட்டும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கணும். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் எல்லாத்தையுமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு 1-2 நிமிஷம் குக் பண்ணணும். அப்போ தான் அந்த கிரேவி எல்லாமே வெண்டைக்காய்க்குள்ளே நல்லா இறங்கும். 2 நிமிஷம் ஆகிருச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் எல்லாம் மசாலாவோட நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா கிரேவி ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் கொதிக்க கொதிக்க தயிர் சேர்த்துக்கிறதுனால கிரேவி வந்து நல்லாவே திக்காகிரும். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை மசாலாவோட நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக தான் இதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 1-5 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம்.
லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் நார்மல் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். நம்ம சூப்பரான தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கிரேவி ரெடி. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்போவுமே புளி போட்டு பண்ணுவோம். இதில் தயிர் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இந்த கிரேவியோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. ஒரே மாதிரி வெண்டைக்காய் குழம்பு வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யாவோட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.